Hello boys and girls, welcome to Crazy Jack Gaming Channel. So guys, we are going to see the Farlight84, so we are going to hunt mode. So hunt mode is very good, so we are going to play a gameplay in hunt mode. இப்போ உள்ளே போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன் கேம்குள்ளே. ஸோ கேம்குள்ளே போகும்போது நான் டுவோவாக போனது கிடையாது, இதில் என்னன்னா டுவோ தான் போய் ஆகணும் போல். ஸோ ஃபோர் தான் கொடுத்தேன், பட் டுவோ தான் வந்திருக்கு. ரெண்டு பேராக போய் என்ன போன போகிறோன்னு தெரில. ஒரு ஆள் பேரே பிளேயராக இருக்குது, ஸோ நியூ பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டு பேர் இருந்து சமாளிச்சு ஆகணும். ஸோ கேம்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க. ஓகே காய்ஸ், கேம் கூட வந்தாச்சு. ஸோ பிளேஸை செலக்ட் பண்ணுறது என் கையில் இல்லை, அவன்கிட்ட தான் இருக்குது. அவனும் செலக்ட் பண்ணல போல், ரேண்டமாக அதே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எல் நம்ம பக்கத்துலேயே செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அவனை அடித்து அவன்கிட்ட இருக்க அந்த பேஜை கலெக்ட் பண்ணோம். ஓகே காய்ஸ், நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அவங்ககிட்டருந்து அடித்து அந்த பேஜை கலெக்ட் பண்ணுறது எப்படி தான் தெரில. இந்த காக்கா வேறு வந்து விட்டது, ரொம்ப நாள் இந்த காக்கா தொல்லை இல்லாமல் இருந்தது. திடீர்னு என்ன தெரில அது வந்துடுச்சு. ஸோ பேக்ரவுண்டில் காக்கா வாய்ஸ் கேட்கும், மன்னித்து விடுங்கள். ஓகே, நம்ம லூட்டெல்லாம் அழிப்போம். ஸோ இது இந்த இடத்துல எதுக்கு தான்ப்பா இறக்கி விட்டானோ, இவன் இறக்கி விடல, ரேண்டமாக இறக்கி விட்டுச்சு. இவனுக்கு எப்படி செலக்ட் பண்ணோன்னு தெரியல போல. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லூட்டே இல்லைப்பா, ஒரு வெஸ்ட்டு கூட கிடைக்கல பாருங்கள். இது வரைக்கும் ஒரு வெஸ்ட்டு கூட கிடைக்கல. நமக்கு ஒரு வெஸ்ட்டாச்சா கச்சா கூட பரவாயில்ல, தைரியமாக நின்று சமாளிக்கிறான். ஆஹா, ஒயிட் ட்ராஃப்ட் எடுத்து போகிறதுக்கு போட்டு. டீமில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒயிட் ட்ராஃப்ட் எக்ஸ்ட்ராவாக அது யூஸ் பண்ணேன். ஓகே பாயிண்ட், ஓகே. ஆஹா கைஸ், பரவாயில்ல, இந்த வெஸ்ட்டு கிடச்சிச்சே. ஸோ லெவல் 2 ஷீல்டு கிடச்சி விட்டது. யா, ஓகே. ஸோ நம்மக்கிட்ட அங்கே பாருங்கள், நம்மால் யாரையே போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்மால் அடிச்சிட்ருக்காரும் இல்லாமல் அடி வாங்கிட்டும் இருக்காரு. நம்மால் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இது போதும்னு நினைக்கிறேன். கையில் கொஞ்சம் புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது, ஷீல்ட் எல்லாம் இருக்குது, ஷீல்ட் ரீசார்ஜ் தான் இல்லை, மெடிக்கிட்ஸும் 3 இருக்குது. ஓகே, சர்வே பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், ஒரு ஆளை பார்த்துட்டேன். ஐடியா எங்கே எங்காலில் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா? எங்காலே டார்கெட் பண்ணி அடிக்கிறியா நீ? அவன் தான் நீ நம்மளே அடிக்கிறாரு. நம்மளால் ஆகுன்னா இது இங்கே ஆளுங்களை அடிக்க தேடுறாரு. இன்னும் ஆளுங்களை அச்சுட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனிமி ஹிட் அண்ட்லாம் வந்து இருங்க, போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். தேவையானது சார்ஜ் எல்லாம் ஏற்றியாச்சு. யா, ஐ அம் பேக். ஜல்தி வண்டி. ஏன் வண்டி இல்லாமல் எத்தனை வருவீங்க? ஆஹா கைஸ், டெஸ்ட் மிஸ் அது. ஓ மை காட், ஒன்றும் சுட தெரியலையா அவனுக்கு? எல்லாம் ஜெஸ்ட் மிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நானும் ஆனால் மாசியாமல், அதுவும் அவன் இவ்வளோ பெரிய உருவம் வேறு, என்னையே ஒழுங்காக சுட தெரியல அவனுக்கு. இந்தாண்டாவும் ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்களா அதில்? ஓ மை காட், அங்கே குட்டி போட்டி ஏன் சந்தி வண்டியில் இருக்கவன் அடிக்க மாட்டேங்குது. ஓ நோ, இந்த அந்த பாம் மேலே அந்த வண்டி மேலே போடணும்னு பார்க்குறேன், எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. கீழே குஷ்டானா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கான் பாருங்கள். இந்தாண்டா காய்ஸ், பேக்ரவுண்டில் உங்களுக்கு வாய்ஸ்கள்லாம் கேட்கலாம், மீன் விற்கிற வாய்ஸ்லாம். ஸோ மன்னித்து விடுங்கள், கேம் ரெக்கார்டிங் அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் வரது விட்டதாக செய்யும். என்ன பண்ணுறது, நானும் முடிஞ்சதாக அவாய்ட் பண்ணோன்னு பார்க்குறேன், பட் முடிய மாட்டேங்குது. சவுண்ட் எப்படியோ பெனட்ரேட் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அவ்வளோதான். ஸோ இங்கே ரெண்டு பேரையும் போட்டாச்சு வந்த கேஸுங்களையும். ஆஹா, என்ன ஆகிவிட்டது? ஓ நோ, கேம் இப்படி ஆகாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓ ஸோ காய்ஸ், ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது, என்னான்னு தெரியல. ஸோ கேம் பழசாகிவிட்டதுன்ற சிம்பிள் போல், புது வெர்ஷன் அப்டேட் வரப்போதில்ல. ஸோ திடீர்னு லேக் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே உக்காருவோம். ஸோ அது சரியாயிருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இல்லை இன்னும் சரியாகல, நெட்ஒர்க்லாம் கட்டாக தான் இருக்குது, என்ன ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கேம். இந்த மாதிரிலாம் லேக் அடிக்காது, திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போது எல்லாம் ஸ்மூத்தெல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேக் டு கேம். இங்கே பாருங்கள், நம்ம ஆளை போட்டு அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம சைஸில் அங்கே ஒரு கேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் புல்லட்டு மேலே படாட்டி அவன் நாக் ஆகிடுவான் பார்த்தீங்களா? ஏய், பாருங்கள்
ஆள் பெருசாக இருக்காரா, அதனால என்ன மாதிரி பெருசாக இருக்கும் ஈஸியாக இருக்குது. ஏ யார் பதே? ஆஹா கைஸ், எவனோ ஒருத்த பறக்கும் காரை வந்துட்டுருக்கான். இருங்க, இதை கீழே நம்ம முடிச்சு போயிடலாம். அவரை குடிச்சிட போட்டு அடிக்க விட்டுருவோம், அவன் கமிச்சிப்பான். அதை நம்ம அந்த காரில் இருக்கவனை போட்டு அடிப்போம். எங்கடா ஏ வந்துட்டாங்கப்பா, வந்துட்டான்ப்பா. எங்கே இந்த போட்டு கொடுத்தானே இவன், நம்பர் டூ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஸோ கைஸ், நம்பர் டூ ஆஃப்லைன் போயிட்டான் கூட, ஒரே அதை நின்றுக்கிட்டு இருக்கான் சும்மா. ஓ மை காட், இந்த இந்த வண்டியில் யாரும் இல்லை நினைக்கிறேன். யாரும் இல்லை, நீ உட்காந்துக்க வேண்டிதான். நான் உட்கார முடியல, அவங்கள்ட்ட உட்காந்தாச்சு. என்ன இந்த பறக்கும் காரு, ரெண்டு பறக்கும் காரு வரை எடுத்துன்னு வந்தான் இல்லை. ஆ மிஸ் ஆகிவிட்டது, மிஸ் ஆகிவிட்டது. சுரேஷ், அடுத்த அப்டேட்டில் இந்த செலந்தி வண்டிலாம் இருக்காது. ஸோ இப்போ தான் இந்த செலந்தி வண்டி, அதுக்கடுத்து அடுத்த அப்டேட்டில் ஃபோர் லிசர்ட் தான் இருக்கும். ஸோ இந்த செலந்தி வண்டியை ரிமூவ் பண்ணுறவாதுங்க. ஸோ நம்ம எவ்வளோ முடிஞ்சோ அந்த ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்கடா ரெண்டு பறக்கும் கார் எடுத்துகிட்டு வரீங்க, அவ்வளோதாங்க. செம்ம அடி வாங்கிட்டு காரும் அடி வாங்கி வைக்கிறது. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, நீங்களும் வாங்குங்க. ரெண்டு பேரும் வாங்கிட்டானுங்க, ரெண்டு பேரும் வாங்கிட்டானுங்க, ரெண்டு பேரும். ஐயோ மிஸ் ஆகிடுச்சேன், சரிப்பட்டு வராது. குட்டி ரோபோட்டுக்கு பதிஞ்சு விடுங்கடா, இந்தாங்கண்ணா குட்டி ரோபோட்டுக்கு பதிஞ்சு விடுங்கடா. அவ்வளோதான் கேஸ், அவனையும் போட்டு அடித்தாச்சு. இங்கேயே போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான், இங்கேருந்து எப்போ எஸ்கேப் ஆக போகிறேன்னே தெரியலையே. பேஜஸும் கலெக்ட் பண்ணல, ஆனால் டீமில் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கனால பேஜஸும் கலெக்ட் பண்ணல கேஸ். வெறும் மூணு பேஜஸ் தான் இருக்குது, நான் ஒரு பேஜ் கூட கலெக்ட் பண்ணல. ஆப்பனுக்கு தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்துக்கிறான் போல். உண்மையாக பேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகணுமே. இங்கே இருந்திருந்தால் வேலைக்கே ஆகாது கைஸ், இங்கே இருந்தால் சாவாச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இவனுக்கு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆமாப்பா வாப்பா, ஏறுப்பா ஏறுப்பா ஏற்பாடே. அப்பே அவனை ஏறியாச்சு. ஓகே, இது இங்கே கிளம்பி இப்போ பேட்ச் இருக்கவனா கிட்ட கேட்டு அவனை அடித்து பேட்ச் கலெக்ட் பண்ணுவோம். ஐயா இது பாருங்க, எங்கே ஒரு கேஸ் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா லீவை கொண்டுட்டு அப்படியே டம் 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 சொல்ல வேண்டியதான். ஏய் என்னப்பா இதை நம்ம சொல்கிறீங்க? சுரேஷ், ரைட் லெஃப்ட்ன்றது புல்லட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தம்மா ஒன்று சுடுது, பக்கத்தில் இருக்கிறவனு எவனும் திட்டுக்கிட்டு இருக்கான். போட்டு போட்டு தள்ளு, போட்டு தள்ளு, போட்டு தள்ளு, போட்டு தள்ளு. அவன்தான் போட்டு தள்ளிட்டான். வெற்றிகரம், சூப்பர் தம்பி, சூப்பர். இப்போ வண்டியில் இருக்கோம், நீ வந்து ஏரியா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஒரு ஷீல்டு அவங்ககிட்ட புதுசாக இருக்குது போல். ஸோ அந்த ஷீல்டை நம்ம கீப் பண்ணிக்கலாம். ஓகே தான். ஸோ இந்த சைடு நிறைய பேட்சஸ் இருக்குது, இந்த சைடு போய் அந்த பேட்சஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அந்த பேட்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே தான் எஸ்கேப் ஆகும் கைஸ். அப்போ எவ்வளோ பேட்சஸ் பாருங்களா, அங்கே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஐயோ அந்த வர அந்த வண்டி வர நவுட்டு போகுதே. ஓ மை காட், நமக்கு நிறைய பேட்ச் வேணும். இருங்க, எனக்கு இப்போ தான் ஒரு தாட் வருது. கோல்டன் பேட்சை கலெக்ட் பண்ணாலே போதும், நம்ம எங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ கோல்டன் பேட்சு நம்ம ஆப்போனண்ட்டு அவனை அடித்து இந்த பேட்சை நம்ம கலெக்ட் பண்ணலாம் கைஸ். அவன் இந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன், அவன் வருவானான்னு தெரில. ஹெல்ப்புக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கோல்டன் பேட்ச் கலெக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் போயிடுறான் கிட்டில். அவன்தான் கைஸ் கோல்டன் பேட்ச் கிட்டே வந்துட்டேன். இங்கே இங்கே தான் இருக்கான், அதோ இங்கே இருக்கான் பாருங்கள். இந்தடா குட்டி ரோபோட்டுக்கு பதில் சொல்கிறா, குட்டி ரோபோட்டுக்கு. அவன குட்டி ரோபோட்டை இறக்கி விட்டுருணும். ஓ மை காட், எவ்வளோ பேட்சஸை பொறுக்கி வச்சுருக்கான் பாருங்களேன். ஐயா சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பேட்சஸ்லாம் பொறுக்கியாச்சு. ஸோ ஆறு பேட்சஸ் மேலேயே இருக்குது. யார் பண்ணி நீயா? நான் எனிமி நினைச்சிட்டேன்ப்பா, அம்மட்டி மேலே எனிமி மாதிரி ஒரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இனி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வண்டி வேணும். ஸோ ஏற்ற மாதிரி ஒரு வண்டி மாட்டிகிட்டு பாருங்க, நல்லா வேகமாக போகிற வண்டி. ஸோ வார் ஸ்பைடர், வார் ஸ்பைடர் மாட்டியிருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நேராக ஓடி போயிட வண்டி தான். குட்டி சந்தி வண்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எத்தனை நாள் இதுக்கு பேர் தெரியாமல். ஸோ அதோட பேர் எங்கே பிறப்பா? ஏய் யோகோ ஸ்பீல் கட்டலாம், அச்சோ கட்டலாம் பார்த்தா அவன் மறுக்க ஆகிட்டானே. ஸோ இது பேர் தெரியாமல் குட்டி சந்தி வண்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதோட பேர் வந்து வார் ஸ்பைடரான், பேர்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் இங்கேருந்து எவாக்குவேட் ஆகும், ஸோ சேஃபாக எவாக்குவேட் ஆகுமான்னு தெரியல. மிச்சம் மீதி எங்களோட சேர்த்து 21 பிளேயர் இருக்கானுங்க, எல்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, எங்கே ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏ இந்தாந்தாந்தான் இவன் போட்டு போயிடலாம், எடுத்துட்டு வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே ஓடுறான் விறுவிறுப்பா? ஏய் ஆமாம் மிஷினை போடலான்னு பார்த்தேன், பச்சு தான். ஏ இந்தாந்தாந்தாந்தாந்தாந்தாந்தா, எங்கடா எங்கடா ஓடுற விறுவிறுப்பா? அவ்வளோ நாக் பண்ணியாச்சு. ஸோ இனி நம்ம குட்டி ரோபோட்டை அவனை பார்த்துக்கோம், நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே சார். என்ன குட்டி ரோபோட்டை விட்டு எஸ்கேப் போயிட்டான் அவன்? ஏய் குட்டி ரோபோட்டை விட்டு எஸ்கேப் போயிட்டேன்டா. குட்டி ரோபோட்டுக்கிட்ட எஸ்கேப் ஆகக்கூடாது நீ.
இவன் போடாமல் விடக்கூடாது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ கைஸ், இன்னும் நம்ம கிளம்பிட வேண்டியது தான். ஒன்றும் இந்த முக்கில் வர மாட்டிக்கிட்டேனே. இன்னும் அந்த வண்டி அங்கே எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தெரியல. டக்குன்னு அந்த இடத்துல போய் ரீச் ஆகணும். ஸோ கைஸ், அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுவோம். ஓ மை காட் கைஸ், பயங்கரமான சண்டை நடக்குது இந்த இடத்துல. எல்லோரும் எவாக்குவேட் ஆகுதுக்காக சண்டை போகிற. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன இந்த ஐயோ தாண்டி போயிட்டானே. அச்சுச்சோ, குட்டி ரொம்பட்டை வச்சு விட்டாச்சு. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அதனால் தாண்டி போயிட்டான் பின்னாடி, இந்த அடிக்கலாம் தான் நினச்சேன். அது மேலே ஏரியா அப்படியா போயிட்டான். குட்டியில் போட்டு பார்த்துருச்சு. ஓகே கைஸ், எது குட்டியில் போட்டு செல்ல குட்டி செஞ்சிருச்சு அவனை. ஸோ நேரத்தில் வரும்போது கரெக்டாக அந்த இது இங்கேருந்து கிளம்பி போயிருச்சு. ஒன்றும் இங்கேருந்து ஏதோ இப்போ கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கேருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு இதுதான் இருக்கா? ஓகே, இதை வச்சு கூட எஸ்கேப் ஆகிடலாம். பறக்கும் வண்டியை. ஆஹா, இதெல்லாம் ஆகர் காரா? அந்த மாதிரி தானே இது பேர் என்னமோ. ஸோ கைஸ், ஆட்ராப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆட்ராப் ஓப்பன் பண்ணிட்டே போயிடுவோம். ஏதாவது கிடைக்குமா? என்ன கிடைக்கும்னு தெரியலையே. கொஞ்சம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேட்டில் ட்ரைட் மூலம்லாம் ஆட்ராப்பை ஓப்பனே பண்ண முடியல கைஸ். கை வச்சாலே வந்து சுடுறானுங்க. இதில் தான் கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது. அவ்வளோதான், ஆட்ராப்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், பர்ஃபங்க அதை எக்யூப் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம நேராக அந்த ட்ராப் ஆண்டை ஓடுவோம். ஓகே, சரி, ட்ராப் ஆண்டைன்னு பாருங்க, நேராக ஓடுவோம். ஸோ அங்கே ஓடிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எவாக்குவேஷன் பிளேஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து எதுவுமே யாருமே இல்லை. இங்கேருந்து எவாக்குவேட் ஆக வேண்டியது தான். நம்மகிட்ட பேட்ஜஸும் இருக்குது. ஸோ டைமு முடிய போகுது. இங்கே வந்த பலூன் வந்துருச்சு. அவ்வளோதான் ஏதோ ஒரு தண்டர் மாதிரி ஒன்று அடிக்குமே அதை அடி. ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும் கேமில். இப்போ தான் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோ அடிச்சிச்சு எப்படி? ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு அந்த கேமில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா அது இதில் தான் தண்டர் மாதிரி. ஸோ அது எப்படி அந்த பலூன் டங்குன்னு கீழே குடிக்கும் அது வந்து பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ கிட்ட ஆகிட்ருக்கோம். ஓ மை காட், வம்பு வந்து விட்டது. ஸோ அங்கேருந்தே பார்த்தேன் வம்பு வர்றதை. பாப்பா வா, நமக்கு தடங்களாக ஒருத்தன் வந்துடுவான் எப்போ பார்த்தாலும். ஸோ எவாக்குவேட் ஆகிட வேண்டியதான். ஸோ பாய் பாய், என்னை அடிச்சுட்டே இருங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நாங்கள் எவாக்குவேட் ஆகிட்டோம், பாய் பாய். ஸோ டூவாக சேர்ந்து எவாக்குவேட் ஆகிட்டோம் கைஸ். எப்படியோ போராடி வந்து விட்டோம். ஸோ கைஸ், இதோட நான் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இதோட விரைப்பருவது கிரேசி ஜெர்க். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.